78வது கலி. நாம் சைனின்ட நாலாம் அடுக்கு தீட்டா பிளஸ் கொசின்ட நாலாம் அடுக்கு தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒரு அரை மடங்கு ஒன் பிளஸ் கொஸ் வர்க்கம் டூ தீட்டான்னு காட்டோம். என்ன செய்வோம், அப்போ எல்ஹெச்எஸ் எடுத்து சுருக்கிட்டு போய் ஆர்ஹெச்எஸ்க்கு சமன்ட்டு காட்டுவோம். எல்ஹெச்எஸ் என்ன சொல்கிறார், சைனின்ட நாலாம் அடுக்கு தீட்டா பிளஸ் கொசின்ட நாலாம் அடுக்கு தீட்டாவாம். இந்த சைனின்ட நாலாம் அடுக்கு கொசின்ட நாலாம் அடுக்கு எல்லாரையும் ஆர்ல கதைக்கலாம், சைன் வர்க்கம் கொஸ் வர்க்கத்தில் கதைக்கலாம். இந்த சைன்ட நாலு பிளஸ் கொசின்ட நாலுக்கு பதிலாக ஒரு சைன் வர்க்கன் டீட்டா பிளஸ் கொஸ் வர்க்கன் டீட்டா இதில் ஒரு வர்க்கம் வருவார். சைன் வர்க்கன் டீட்டா பிளஸ் கொஸ் வர்க்கன் டீட்டா முழுவதன் வர்க்கம் இதை விரிச்செழுதினால் ஒரு சைனின்ட நாலாம் அடுக்கு டீட்டா பிளஸ் ஒரு கொசின்ட நாலாம் அடுக்கு டீட்டா பிளஸ் ஒரு ரெண்டு சைன் வர்க்கம் டீட்டா கொஸ் வர்க்கம் டீட்டா வருவார். ஆனால் மேலே அவர் இல்லை. ஆகவே வந்த ரெண்டு மடங்கு சைன் வர்க்கம் டீட்டா இன்று கொஸ் வர்க்கம் டீட்டாவை இல்லாமல் பண்ண ஒரு மைனஸ் ரெண்டு மடங்கு சைன் வர்க்கம் டீட்டா கொஸ் வர்க்கம் டீட்டாவை சேர்ப்போம். ரைட், இந்த சைன் வர்க்கன் டீட்டா பிளஸ் கொஸ் வர்க்கன் டீட்டாக்கு பதிலாக என்ன போடலாம், இந்த சைன் வர்க்கன் டீட்டா பிளஸ் கொஸ் வர்க்கன் டீட்டாக்கு பதிலாக என்ன போடலாம், ஒரு ஒன் போடலாம். மைனஸ் அங்கால் ஒரு ரெண்டு மடங்கு சைன் வர்க்கன் டீட்டா இன்று ஒரு கொஸ் வர்க்கன் டீட்டா இருப்பார். சரி, டூ சைன் டீட்டா கொஸ் டீட்டா வந்தால் அங்கே ஆரை கொண்டு வரலாம், ஒரு சைன் டூ டீட்டாவை கொண்டு வரலாம். டூ சைன் டீட்டா கொஸ் டீட்டா இருந்தால் அங்கே ஒரு சைன் டூ டீட்டாவை கொண்டு வரலாம். ஆகவே டூ சைன் டீட்டா கொஸ் டீட்டா இருக்கிறார், இதில் ஒரு நாலு மடங்கு சைன் வர்க்கம் டீட்டா கொஸ் வர்க்கம் டீட்டா வந்தால் அவர் ஒரு டூ சைன் டீட்டா கொஸ் டீட்டா முழுவதன் வர்க்கம் என்று போடலாம். ஆகவே இதில் ஒரு நாலு மடங்கு சைன் வர்க்கம் டீட்டா கொஸ் வர்க்கம் டீட்டா வர வேணும். அப்படின்னு சொல்லுவோம், மேலேயும் கீழேயும் ஒரு ரெண்டால் பெருக்குவோம். மேலேயும் கீழேயும் ஒரு ரெண்டால் பெருக்கினால் ஒரு ரெண்டு மைனஸ் நாலு சைன் வர்க்கம் டீட்டா இன்று கொஸ் வர்க்கம் டீட்டா ஓவர் ஒரு ரெண்டு வருவார். ஆகவே ரெண்டு மைனஸ் இந்த நாலு சைன் வர்க்கம் டீட்டா இன்று கொஸ் வர்க்கம் டீட்டாக்கு பதிலாக ஒரு டூ சைன் டீட்டா கொஸ் டீட்டா முழுவதன் வர்க்கம் போடலாம். அந்த டூ சைன் டீட்டா கொஸ் டீட்டாக்கு பதிலாக ஒரு சைன் டூ டீட்டா போடலாம் அவர்ந்த வர்க்கமாம். ஆகவே ஒரு ரெண்டு மைனஸ் சைன் வர்க்கம் டூ டீட்டா ஓவர் ஒரு ரெண்டு வருவார். ரெண்டு மைனஸ் இந்த சைன் வர்க்கம் டூ டீட்டாக்கு பதிலாக என்ன போடலாம், ஒரு ஒன் மைனஸ் கொஸ் வர்க்கம் டூ டீட்டா போடலாம். ஒரு ஒன் மைனஸ் கொஸ் வர்க்கம் டூ டீட்டா போடலாம். அவர் ஒரு மைனஸால் பெருக்கினால் டூ மைனஸ் ஒன் பிளஸ் கொஸ் வர்க்கம் டூ டீட்டா கீழே ஒரு ரெண்டு இருக்கிறார். ரெண்டில் ஒன்று போனால் ஒன் பிளஸ் ஒரு கொஸ் வர்க்கம் டூ டீட்டா பை டூ ஆம். ஒன் பிளஸ் கொஸ் வர்க்கம் டூ டீட்டா பை டூ ஆம். ஒன் பிளஸ் கொஸ் வர்க்கம் டூ டீட்டா பை டூ. ஆகவே இஸ் ஈக்குவல் டு அரை மடங்கு ஒன் பிளஸ் கொஸ் வர்க்கம் டூ டீட்டான்னு வருவார். இஸ் ஈக்குவல் டு RHS.